கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு அதிமுக வெற்றி வேட்பாளர் சந்திரகாசரை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். அதனுடைய காட்சிகளை பார்க்க காலம் நல்லாட்சி தந்து சூழ்ச்சிகளை வீழ்த்தி எதிரிகளை வேறறுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவை ஒரு சாதாரண தொண்டன் அதிமுகவின் பொது தலைமை பொறுப்புக்கு வரலாம் என்ற உயிருக்கு உயிர் கொடுத்திருக்கிற உன்னதமான தலைவர், இரும்பு தேசத்தினுடைய கரும்பு மனிதர், சிலுவம்பாளையம் ஈன்றெடுத்த செந்தமிழ் நாயகர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர், நாளை என்றைக்கு தேர்தல் வந்தாலும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக முடிசூட இருக்கிற எங்களுடைய வணக்கத்திற்குரிய ஆறு இரண்டன் அருமையனன் எடப்பாடியார் அவர்களை நேரத்திலே சிதம்பரம் சட்ட நாடாளுமன்ற தொகுதியின் சார்பில் வருக 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 என்று அவருடைய பாதங்களை பணிந்து வணங்கி வரவேற்கிறேன். இந்த சிறப்பு மிகுந்த நாடாளுமன்ற வேட்பாளர் பொதுக்கூட்டத்திற்கு வருகை இன்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிதம்பரத்தினுடைய நாடாளுமன்ற தேர்தல் பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் என்னுடைய வணக்கத்திற்குரிய அருமை அண்ணன் சே செம்மலை அவர்களே, வருகை இன்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கடலூர் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் சிதம் புவனகிரித்துவனுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் ஏ அருள்மொழிதேவன் பிஎஸ்சி பிஎல் அவர்களே, வருகை இன்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அரியலூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் அரசு கொறடா அருமை சகோதரர் தாமரை ராஜேந்திரன் அவர்களே, வருகை இன்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் என் முருகுமாறன் அவர்களே, வருகை இன்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் எம் சி தாமோதரன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அருமை சகோதரர் ஜெயபால் அவர்களே, கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் வரகூர் அருணாச்சலம் அவர்களே,
பெரம்பலூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் இளம்பை தமிழ்ச்செல்வன் அவர்களே, முன்னாள் பூநகரத்தினுடைய சட்டப்பேரவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான செல்வி ராமஜெயம் அவர்களே, வருகை என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட ஊராட்சி குழுடைய செயலாளர், வருகை என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் நாகப்பட்டினம் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமையண்ணன் ஓஎஸ் மணியன் அவர்களே, வருகை என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கேஎஸ்கே பாலமுருகன் அவர்களே, வருகை என்றிருக்கின்ற மாவட்ட ஊராட்சி குழுடைய தலைவர் திருமாறன் அவர்களே, முன்னாள் சக்கர ஆலை தலைவர் அருமை சகோதரர் கானூர் பாலசுந்தரம் அவர்களே, அருமையினர் எம்எஸ்என் குமார் அவர்களே, தோப்பு சுந்தர் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய இணை செயலாளர் ரங்கம்மாள் அவர்களே, டி செல்வம் அவர்களே, தேன்மொழி காத்தராயசாமி அவர்களே, வரும் இந்த சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் தடா பெரியசாமி அவர்களே, மேலும் திரளாக வரும் இந்த சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புகளே, வரும் இந்த சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் உமாநாத் அவர்களே, வரும் இந்த சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எஸ்டிபிஐயினுடைய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் முகமது அலி அவர்களே, மேலும் வருகை இந்த சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கூட்டணி கட்சியினரே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளில் அங்கம் வகித்துக் கொண்ட ஏனைய நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, சுட்டெரிக்கின்ற வெயிலிலும் கூட நம்முடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளருடைய பேச்சை அவருடைய சிறப்புரையை கேட்பதற்காக கடல் அலை போல் வந்து திரண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேரையும் வருக 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 என்று கேட்டு இருக்கிறவங்க விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.